கூலி உயர்வு கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் 31வது நாளாக வேலை நிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கினர். 31வது நாளாக வேலை நிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 400,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தங்களுக்கு கூலி உயர்வு பெற்றுத்தர வேண்டும் என திசைத்தறி உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் அரசு தரப்பு என முத்தரப்பு பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் வினித் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூலி உயர்வை வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புதல் தெரிவிக்காததால் முடிவு எட்டப்படாமல் கூலி உயர்வு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து சோமனு விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பழனிசாமி கூறுகையில், கடந்த 2014ஆம் ஆண்டு பிறகு கூலி உயர்வு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் அனைத்து மூலப்பொருட்கள் மற்றும் அடிப்படை பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் நியாயமான கூலி உயர்வை வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் மறுப்பதாகவும், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதால் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் எனவும், அடுத்த கட்ட போராட்டம் குறித்து கூட்டு கமிட்டி கூட்டத்தில் கலந்தாலோசித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்த கூலி உயர்வை எங்களுக்கு அமல்படுத்தி கொடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு அறிவிப்பை ஏற்றுக்கொண்டோம்னு மத்தியானமே சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ சொன்னதுக்காக நாங்கள் நேராக போய் கூப்பிட்றதுக்காக போய் மரியாதை நிமித்தமாக சொல்லிட அவங்க புறக்கணிக்கு கூடாது போய் சொல்லி போட்டு எங்களுக்கு நியாயமான முடிவு கொடுங்க, நாங்கள் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ நாளை காலையில் 10 மணிக்கு நாங்கள் கூட்டம் சார்பில் கூட்டு கமிட்டியை கூட்டி அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுங்கிறத ஒரு முடிவெடுக்கலாம்னு இருக்கிறோம்.